ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம்டா. ஏ நீ அங்கிட்டு போய் நில்லு, டவுனை நல்லா அழுத்தி போடுறா. அடி கான கருங்கோயிலே கச்சேரி வைக்க போறேன். சகா வந்தவொடனே ஃபர்ஸ்ட் கோழி நட கடைக்கு போய் கறி தோசை சாப்பிடு. ஏண்டா எவ்வளவு பெரிய மனுஷன் உட்காந்துக்கிறேன், அவனை கிட்டி போல அடிக்கிறீங்க? பழைய கிட்டி புல் தாண்டு ஊர் ஆகுது, என்கிட்டே பேசுறியா? எல்லாருக்கும் ஒண்ணுல இருந்து ஒன்பதுக்குள்ள ராசி. சகா உனக்கு 100 தான் ராசி, 100 அடிக்காம விட மாட்டிய. விடாம யாரால 100 அடி முடியாது, அவங்க சும்மா சொல்றாங்கடா. 68 69 70 100 அடிச்சு போறாடா. 95 96 97 98 99 அவரோட தர்மமும் உங்களோட ஆசீர்வாதம் தான் இனிமே வழி நடத்த போகுது. முருகன் தகப்பனுக்கே சாமி மாதிரி, நம்ம சக முருகன் மாதிரி, ரெண்டு சாமிக்கு சேர்த்து விளையாடுங்கப்பா. நாளைக்கு பிறந்த நாள் வயசாயிச்சுல மறந்து போச்சு. ஆமா கோயிலுக்கு எல்லாம் போனேமா? கோயிலா? இப்ப மட்டும் என்னமா கோயிலுக்கு தானே வந்திருக்கேன். என்னமா பெரிய மனுஷ மாதிரி பேசுற? சரி ஸ்வீட் சாப்பிடுங்க, எடுத்துக்கங்க. நல்லா இருமா. வா வா, அப்பாக்கு நல்ல ஐஸ் வச்சுட்டு போல இருக்க. பாத்தீங்களா நீங்க? பார்த்தோம் பார்த்தேன். இந்த சந்தோஷத்துல ஒரு நாலு நாள் பசியே எடுக்காது போ. அவருக்கு பசி எடுக்கிறது எடுக்காம போறதுன்னா இருக்கட்டும். நீங்க எதுக்கு என்ன தேடி வந்து விஷ் பண்ணல? நான் தேடி வந்து விஷ் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. அடுத்த பிறந்த நாளைக்காவது நீ அவரையான்னு பாப்போம். பாக்கலாம் பாக்கலாம்.
உங்களுக்காக காலையில எந்திரிச்சு நானே என் கைப்பட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நெய் எல்லாம் உருக்கி செஞ்ச. உலகத்துல யார் ஸ்வீட் செஞ்சாலும் இப்படிதான் செய்வாங்க, நீ என்னமோ புதுசா சொல்ற. உலகத்துல எல்லாரும் தான் ஸ்வீட் செய்வாங்க, ஆனா அவங்க செஞ்சது நாக்குல தான் இனிக்கும். ஆனா நான் உங்களுக்காக செஞ்சது அடி மனசுல போய் இனிக்கும். அப்படியா, குடு பாப்போம். நீங்க முதல்ல சாப்பிடு. ஹேப்பி பர்த்டே. வெளிநாட்டுக்கு எந்த தகவலும் எனக்கு வரல. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. தயவு பண்ணணும்னா எப்படி? என்ன கொடுத்த கடனை மறந்துட சொல்றியா? ஐயோ, நான் ஏய் ஜபார், எனக்கு மரியாதை என்ன என்னன்னு தெரியாது. பொம்பளையாச்சு, வலுக்கட்டாயமா மரியாதை கொடுத்துருக்கேன். வில்வத்தாலேயே மாலை போடுற எங்க மாமா உன்கிட்ட என்ன வேணாரோ அதையே நானும் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். பலிக்க வச்சுடு. சந்தோஷமா இருக்கு. சொந்த ஊர்ல சொந்த மண்ணல கால் வைக்கிற சுகமே சுகம்தான். நம்ம சொந்த ஊர்ல இயற்கையோட இருக்க போற அந்த சந்தோஷத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை. என்னடா என்னாச்சு? பின்னாடி போட்டனால அடையாளம் தெரியலையா? ஒரே கடிச்சு தோப்பா தலையா இதெல்லாம் கடத்துற மூஞ்சா. டேய்
யாரா நீங்க? மாமா ப்ளீஸ் எதுக்குடா கடத்துறீங்க? மாமா உங்களை அடிக்காதீங்க. அவங்க மேல என்ன தப்பு இல்ல. நான் தான் உங்களை கடத்த சொன்னேன். எது? நீ கடத்த சொன்னியா? ஆமா. நான் உங்க மனசுல இல்லவே இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதனால தான் நீங்க என்ன நேசிக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கடத்த சொன்னேன். என் மனசுல உன்ன தவிர வேற யார் இருக்க போற? இதுக்கு போய் கடத்த சொன்னாலாம். சார் ஸ்டேரிங் உடஞ்சிருச்சு, பேரிங் போயிருச்சு, வீல் எல்லாம் நெளிஞ்சிருச்சு சார், கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருச்சு சார். ஓனர் திட்டுவார் சார், உடனே 10,000 பணத்தை எடுத்து வைங்க சார். ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊருக்கு வரணும் வந்தா வந்த இடத்துல ஏன்டா அப்படி செலவு எடுத்துறீங்க? லூசு பல மாமா, எல்லாம் டைம் பண்ணி தானே தரேன். குடுமா, எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். குடுமா டைம் இல்ல நடத்த எங்க எடுத்து வலிப்புல குடைக்க சொல்றேன்.